பரிசுத்தாத்மிய தாயின் இனிய பெயரிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தூய பரிமையினை திருத்தலை பேராலயத்தில் வேதக ஆயர் ஸ்டீபன் ஆண்டகி அவர்கள் தலைமையில் நலிந்த குடும்பங்களைச் சேர்ந்த 14 மன இணையர்களுக்கு கூட்டு திருமணம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டு திருமணத்தினுடைய பெயர் திவ்ய சந்தமரிய தசனேவிஸ் மாதா கூட்டு திருமணம் என்று பெயர் கூட்டிருக்கிறோம். இந்த தூத்துக்குடி மறைவட்டத்தைச் சேர்ந்த 14 மன இணையர்களுக்கு அன்று வேதக ஆயிரவர்களால் திருமண அருட்சாதனம் நிறைவேற்றி தரப்படும். மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் தொடர்ந்து பேராலய வளாகத்தில் அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். அவர்களுக்கு வாழ்த்தும் பரிசுகளும் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து ஸ்னோ அரங்கில் மணமக்கள் வேதக ஆயிரவர்களுடனும் அருட்பணியாளர்கள் துறையினருடனும் இணைந்து திருமண விருந்து உண்பார்கள். அதைத் தொடர்ந்து திருமண வீட்டார் மற்றும் பக்த சபையினர், தொண்டர்கள், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து ஸ்னோ அரங்கத்தில் வழங்கப்படும். நீங்கள் அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு பனிமய தாயின் பெயரால் அழைக்கின்றேன். ஒவ்வொரு இறைவனுக்கு மாட்சியாகவும் பனிமய தாயை பெருமைப்படுத்தும் விதத்திலும் பனிமையன்னை பேராலய பங்கினால் நடத்தப்படுகிறது. இந்த திருமணத்திற்காக 28 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது நன்கொடை மற்றும் பேராலய பங்கினுடைய நிதியின் வழியாக சந்திக்கப்படும். ஒவ்வொரு மன இணைக்கும் ஒவ்வொரு ஜோடிக்கும் 3 பவுன் தங்கத்தில் தாலி வழங்கப்படும். மற்றும் அலமாரி, கட்டில், துணிமணிகள் போன்ற பரிசுகள் வழங்கப்படும். இந்த திருமணத்தின் வழியாக பரிமையின் தாயை நம் அனைவரும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணமக்களுக்காக மன்றாடுங்கள். இதற்கு தாராளமாக காணிக்க தந்த நன்கொடையாளர்களுக்காகவும் மன்றாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.